Photoshop open பண்றது எப்படிங்கறத பத்தி நாம இப்ப பார்க்க போறோம் கீபோர்ட்ல விண்டோஸ் கீ அல்லது மவுஸ் பாயிண்டரை ஸ்டார்ட் பட்டனை கிளிக் செய்யவும் ஸ்டார்ட் புரோகிராம்ஸ் Adobe Photoshop CS3 கிளிக் செய்யவும் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கறது டிஃபால்ட் Photoshop Workspace நம்ம ஃபைல் ஓபன் பண்ணிக்கலாம் ஃபைல் எடிட் இமேஜ் லேயர் செலக்ட் அப்படி கண்டினியூவாக இருக்கு இல்லைங்களா அது செலக்ட் ஆகிற ஏரியா வந்துட்டு மெனு பார்னு சொல்லுவாங்க அதுக்கு கீழே இருக்கிறது வந்துட்டு ஆப்ஷன் பார் இந்த ஆப்ஷன் பார்னால என்ன யூஸ்னா நீங்கள் என்ன டூல் இங்கே செலக்ட் பண்ணினாலும் அந்த டூலுடைய பிஹேவியர்ஸ் வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் லெஃப்ட் சைடு இருக்கிறது டூல் பாக்ஸ் இந்த டூல் பாக்ஸில் நம்ம சிங்கிள் காலம் டூல் பாக்ஸாகவும் வச்சுக்க முடியும் டபுள் காலம் டூல் பாக்ஸாகவும் நம்ம வச்சுக்க முடியும் அதுக்கு கொலாப்ஸ் டு ஐகான் பட்டன் இதை கிளிக் பண்ணீங்கன்னா டபுள் காலம் டூல் பாக்ஸாக கன்வெர்ட் ஆகிக்கும் திரும்ப மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா சிங்கிள் காலம் டூல் பாக்ஸாக கன்வெர்ட் ஆகிக்கும் அதுக்கு பக்கத்தில் SW060.JPG டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா அது பேர் வந்து டாக்குமெண்ட் விண்டோ நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியா வந்து இந்த டாக்குமெண்ட் விண்டோ தான் ஐகான் வடிவில் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து என்னென்னா ஒவ்வொரு பேலட்டினுடைய ஐகான் டிஸ்பிளே ஆகிற இடம் தான் இதெல்லாம் இப்போ நீங்கள் இந்த கேரக்டர் அப்படிங்கிற பேலட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேலட் இது வந்து பேலட்னு சொல்லுவாங்க அல்லது பேனல்னு சொல்லுவாங்க நம்ம ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு இது வேணாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திரும்ப அந்த கேரக்டரை கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஆகிக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொலாப்ஸ்ட் ஐகான் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா டக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும் இல்லை திரும்ப பழையபடியே போகணும்னு நினச்சிங்கன்னா திரும்ப கொலாப்ஸ்ட் ஐகான் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஐகான் ஷேப்புக்கு கன்வெர்ட் ஆகிக்கும் லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து 3 பேனல் அல்லது 3 பேலட்டுன்னு சொல்லுவாங்க இது அதே போல் தான் கொலாப்ஸ்ட் ஐகான் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாம் ஐகான் மாதிரி டிஸ்பிளே பண்ணும் இதில் நீங்கள் லேயர் செலக்ட் பண்ணிங்கன்னா லேயர் பேனல் மட்டும் வரும் திரும்ப கலர் செலக்ட் பண்ணிங்கன்னா கலர் பேனல் மட்டும் டிஸ்பிளே ஆகும் திரும்ப கொலாப்ஸ்ட் ஐகான் பட்டன் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் இதில் இங்கே நேவிகேட்டர் ஹிஸ்டோகிராம் இன்ஃபோ அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா பேனல் டைட்டில் பார் இந்த பேனல் டைட்டில் பார் வந்து நமக்கு மூணு அன்னை பிறகுல இல்லை தனியானக்கு ஒரே ஒரு பேனல் மட்டும் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த பேனலில் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி அப்படியே மவுஸ் பொசிஷனை ட்ராக் பண்ணிங்கன்னா தனியாக இண்டிவிஜுவலாக பேனல் வந்து பிரிஞ்சு வந்துக்கும் இந்த பேனல் நமக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்டூ மார்க்கை க்ளோஸ் பண்ணிங்கன்னா பேனல் க்ளோஸ் ஆகிடும் அடுத்து ஆப்ஷன் பாரில் பிரிட்ஜ் பட்டன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடோப் பிரிட்ஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இப்போ நீங்கள் பார்த்தது தான் Adobe Photoshop CS3 ஓட டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ்